ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். என் கணித நிகழ்ச்சியில் 15/12/2019 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6 விதி எண் 3 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறந்த தேதிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். 6 வருட ஆதிபத்தியத்தில் நாடே போற்றுகின்ற நன்மையை தருகின்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை கட்டுப்படுத்தி பணத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் ஆதாயங்களும் கௌரவங்களும் அதிகாரமான பதவிகளும் அமையும். நீண்ட நாளாக எதிர்ப்பில் இருந்த ஒருவர் இன்றைய நாளில் நட்பு பாராட்டக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் மெல்ல மெல்ல கனிந்து வரும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கூட இருந்தே குளிபறிக்கிறவங்களை அடையாளம் கண்டு கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான லட்சுமி கணபதி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் 5. 10 வருடத்தில் சொத்து சுகம் கொடுக்கக்கூடிய சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த வாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். விடுமுறை நாளாக இருந்தால் கூட வேலைக்கு செல்வது அப்படிங்கிறத விட சொந்தமாக வியாபாரம் அல்லது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். முயற்சிகளும் விவேகமான எண்ணங்களும் வெளிப்படையான பேச்சுக்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. 16 வகையான செல்வங்களையும் பாகுபாடில்லாமல் கொடுக்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். பயணங்கள் மூலமாக பணவரவு அதிகரிக்கும். பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி நாடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபட வாய்ப்புகளும் உருவாகும். உறவு வகையில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடும்பத்தில் குதூகலமும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தசபுஜ ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். 18 வருட ஆதிபத்தியத்தில் நகை நட்டு நல்கக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். தகுதிக்கு மீறிய நண்பர்களை சந்திக்க முடியும். தகுதிக்கு மீறிய நபர்கள் அப்படிங்கிறத விட பிரபல்யமான மனுஷாலை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதன் காரணமாக உங்களுக்கு பிரபல்ய யோகம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். கடந்த கால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய வியாபாரம் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்காக முனைப்போடு செயல்படக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆகா ஓகோ என்று பேசுவோரிடம் அமைதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம்.
பதினேழு வருடத்தில் பாக்கியங்கள் தருகின்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய, நன்மையான உறவுகள் அமையக்கூடிய நல்ல நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் க்ஷேமங்களை பாதுகாப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொடி மரத்து விநாயகர். அதிஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. 20 வருட ஆதிபத்தியத்தில் 60 வருடங்களுக்கான ஆதாயம் தருகின்ற சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுக்கிற முடிவில் தெளிவும் அதை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் உறுதியும் அதிகரிக்கும். குடும்பமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், அனைத்து துறையிலும் நினைத்த வருமானத்தை ஈட்டக்கூடிய, நினைத்த தன்மானத்தை நிலைநிறுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் FS. வாழுகிற வாழ்க்கையின் அம்சத்தை 7 வருடத்தில் எடுத்துரைக்கின்ற கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். கடந்த காலங்களில் களவு போன ஆடம்பர பொருளும் தங்க நகைகளும் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பகைவனின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாசலிங்கம். அதிஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. 19 வருட ஆதிபத்தியத்தில் நீதியை போதிக்கக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கல்வியாளர்கள் கனத்த சாதனையை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பயம் தவிர்த்து பணம் சேர்க்க ஹயக்ரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர். அதிஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் JA. 7 வருட ஆதிபத்தியத்தில் எதிர்ப்புகளை தவிடுபொடியாக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய நாளாகவும், புதிய அசையா சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய நாளாகவும், அடிமனதில் கனவு கண்ட ஒரு சில விஷயங்கள் நடந்தேறக்கூடிய நாளாகவும், உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய நாளாகவும், வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வரவுகளும் வெகுமதிகளும் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர். அதிஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் XU.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.